அண்ணே என்னைய அப்படின்னு தம்பி பழைய பொருளை வாங்குறீங்க அப்படின்னாரு. ஆமாங்க பழைய பொருளை வாங்கிட்டு இருக்கேன். தம்பி ரொம்ப பழசு பாக்குறாரு. அண்ணே துருப்பிடிச்சிருந்தாலும் வாங்கிக்கிறேன், கை மேல காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பழசு பாக்குறாரு. அண்ணே எப்படி பழசு இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. எங்க வீட்டுல 99 வயசு கிளம்பி ரொம்ப பழசு படுத்த படுத்தியா இருக்குது, தூக்கிட்டு போறியா அப்படின்னாரு. அண்ணே நான் பொருளை தான் வாங்குவேன், பொம்பளை வாங்குறது இல்லை அப்படின்னு அந்த வியாபாரத்தை அண்ணோட விட்டுட்டேன். இப்ப வேற வியாபாரம் ஆரம்பிச்சுட்டேன், ஜவுளி வியாபாரம். சட்டை வேஷ்டி கைலி பனியனு பாவாடை சேலை ஜோடி நூறு ஜோடி நூறு ஜோடி நூறு. இது என்னப்பா கையில? ஒரு சட்டை வீட்டுக்கே வர சொல்றாங்க. பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் பயன்படுத்த பேசினதில்ல நடந்துட்டே ஒருவேளை காது கேட்காம இருக்குமா? கண்ணு தெரியாம இருக்குமா? இல்ல ஒருவேளை காது கேட்காம இருக்குமா? ஒரி 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 என்ன பேசுறேன்?
هذا هو 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 هذا لا لا I'm gonna go to the hospital.
يا
இறைவன் சிறை வைத்தான் கருவறையில் காதலி சிறை வைத்தான் விழித்திரையில்
பெற்றோர் சிறுமித்தன மனவரையும் காலம் சிறுமித்தது கல்லறையும் ஒரு மனுஷன் பிறப்புன்னு இருந்தா இறப்பு நம்மளை தேடி வரும் இறப்ப தேடி போக கூடாது இப்ப கூட போயிட்டு போற வழியா இவ கிடைக்கலாம் அவன் அம்மா கிட்ட போய் அம்மா கிட்டயா உன் மகளை காதலிச்சேன் ஏமாத்திரம் அவன் அம்மாட்ட போய் விவரத்தை சொல்லணும் என்னே நம்ம விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ற விட நம்ம எந்த பொண்ணு விரும்புறோம் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணோம் போனா போட்டு போற விடனே இவருக்காக காதல் பட்ட பாவத்தால் காயப்பட்ட இதயங்களே கண்ணீரை மருந்தாக்குங்களே ஆட பொண்ணான மனசே பூவான மனசே யார சொல்லாகுமா
ستاملهم يا مكي سيبا ميامي ستاملهم يا مكي سيبا ميامي سيبتا كارك لكي يلي بياني ستاملهم يا مكي سيبا ميامي سيبتا كارك أنا أقول لك 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 أن
அண்டவனுக்கு இந்த சக்தி எப்படி வந்ததென்றால் அண்ணனை பனிரண்ட ஆண்டு அடித்தவன் செய்தான். அண்ணவன் செய்யப்பட்ட தவமாகப்பட்டது தெய்வத்தை இருள் சூழ்ந்தது. யார் ஒருவன் பூலோகத்திலே அறம் தவம் செய்கிறார் யார் என்று பார்க்கின்ற பொழுது பக்தனே உனக்கு என்ன வேண்டும் என்று இறைவா பழம் போலே எனக்கு ஐயாவது வேண்டும் என்றார். பக்தனே பூலோகத்திலே மனிதனாக பிறந்த ஒருவனுக்கு அழியாத வரம் இல்லை போ போ என்று இறைவா பரம்பொருளே எனக்கு அழியாத வரத்தை தாங்கள் தராவிட்டால் என்னுடைய சிரசை கொய்து அக்னியிலே மாண்டு விடுவேன் என்றார். யார் ஒருவன் இந்த சிவபெருமானை நோக்கி அரு பூஜை குரு பூஜை சிவபூஜை என்று செய்கின்றானோ அன்னபதிக்கு கேட்ட வரத்தை கேட்டபடி தருபவன் தகையால் உனக்கு அழியாதவரம் எப்படி வேண்டும் என்று நீராலும் நெருப்பாலும் காற்றாலும் ஆகட்டும் என்று கொடுத்தே பக்தனே பூலோகத்தில் மனிதனாக பிறந்த ஒருவனுக்கு அழிவு நிச்சயம் அதுவனுக்கு எப்படி வர வேண்டும் என்று 60 வயதான ஆணுக்கும் 55 வயதான பெண்ணுக்கும் ஒரே கருவில் 7 பெண்களை பார்க்க வேண்டும். 7 எல்லை கோட்டில் தாங்கள் அமர வேண்டும். 7 திருவுருவங்களும் ஒரே உருவாகி அழித்தால் அழிக்க முடியவில்லை என்றார். அண்ணவனை அழிக்க வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. சக்தி சாமி கூறுங்கள். இதுவரை தாங்கள் 107 பிறப்புகள் பூலோகத்தில் எடுத்து விட்டீர்கள். 108வதான எங்கு பிறக்க வேண்டும் என்று தவித்துக் கொண்டீர்கள் அல்லவா? இப்பொழுது திருவிழாவுச்சி விளையாண்டு கொண்டிருக்கின்ற மனைவி கோட்ட கருப்பாய் கைப்பற்ற வயதாகிவிட்டது. நம்மையே நோக்கி அரு பூஜை குரு பூஜை சிவபூஜை செய்தார்கள். அண்ணவனுக்கு எதற்காக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை? அண்ணவனுக்கு 60 வயதாக வேண்டும். அண்ணவன் மனைவி கோட்ட கருப்பாய் 55 வயதாக வேண்டும். தாங்கள் ஒரே கருவிலே 7 பெண்மதிகளாக பிறந்து அதனும் செய்து கொண்டிருக்கின்ற அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது தெலுங்காபுரிச்சமை ஆண்டு கொண்டிருக்கின்ற கோட்ட பெருமாளுக்கும் கோட்ட கருப்பாய்க்கும் தாங்கள் ஒரே கருவில் 7 பெண்மதிகளாக பிறக்க வேண்டும். முதல் பிறப்பாக என்னுடைய கடமையாகும்.
சிறிய சந்தேகம் சாமி. என்ன ஒரு சந்தேகம்? நீங்க ஏழு பூங்கரகம் எதற்காக வைத்திருக்கார்கள் சாமி? ஏழு சாமி, ஏழு பூங்கரகங்களும் தாங்கள் ஏழு எல்லைக்கோட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் இந்த ஏழு திருக்கரகங்களும். ஆகட்டும் சாமி, தாங்களுடைய நினைவு இந்த ஊரகத்திலே. நீதி இல்லாத பூங்கரகளே, நேர்மை இல்லாத பூங்கரகளே, சத்தியம் இல்லாத பூங்கரகளே, நான் வாழ்ந்து பிறப்பாக பிறகு எப்படி அழிக்க போகிறதே என்று சந்தேகம். இதோ இந்த மக்கள் மத்தியிலே அருள் சக்தியை கொடுத்து கரகத்தை எடுத்தாட செய்கிறேன். கண்ணால் பார்த்துவிட்டு பூலோகம் செல்வாயாக. உனக்கு துணையாக பகத்த முறையில குடிகொண்டிருக்கிறான் பெரிய கருப்பு, கொல்லி மலையிலே குடிகொண்டிருக்கிறான் சின்ன கருப்பு, அண்ணமலை பக்கத்துணையாக இருப்பேன். தாங்கள் மூவரும் அந்த அதனும் செய்து கொண்டிருக்கிற அரக்கனை மதம் செய்து பூலோகத்திலே தர்மத்தை நிலைநாட்டி கைலாயம் வந்து சேர வேண்டும். இருந்தாலும் இந்த ஏழு கரகத்திற்கும் உயிர் சக்தியை கொடுத்து அருள்வாளச் செய்து எடுத்தாடச் செய்கிறேன். கண்ணால் பார்த்து விட்டு செல்வாயாக. தாங்களது தாயாரை பூரவத்தை மாநில பிறப்பாக அவதரிக்க செய்திருக்கிறேன். அண்ணபிள்ளைக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் இந்த மக்கள் மத்தியிலே அருளாளச் செய்து கரகத்தை எடுத்தாடு செய்ய வேண்டும். உன்னுடைய தாய் தந்தை அழைத்து மந்தையில் அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வத்தினை அழைத்து பார். அருளாளச் செய்து கரகத்தை எடுத்தாட செய்வாயாக. அப்படி ஆகட்டும் தந்தையே, தங்கள் சித்தம் எங்களது பாக்கியம். இவரங்கும் மேடையிலே சிவனாக எடுத்துக்கொண்டிருக்கும் புத்தாரத்தன் அவர்களுடைய சங்கத்தின் தலைவருமான டி ஆர் பெருமாராஜ் அவர்களுக்கு விழா கம்பியா சார்பாக மதமானது கோரிக்கப்படுகின்றது. இவரங்கும் மேடையிலே சக்தியாக எடுத்துக்கொண்டிருக்கும் மனைவி சேர்ந்த பாசுபூரி அன்பு ராதிகா அவர்களுக்கு விழா கம்பியா சார்பாக மதமானது கோரிக்கப்படுகின்றது. மாலை அறிவித்து மரியாதை செலுத்திய விழா கம்பியார்களுக்கும் இவ்வூர் பெரியோர்களுக்கும் தலைவரி அவர்களுக்கும் நாட்டாமை அவர்களுக்கும் இளைஞர் அவர்களுக்கும் எங்களது நாடகத்தின் அமைப்பாளர் அருமை சகோதரர் புப்பராஜ் கலைக்குழுவின் சார்பாக, அண்ணவர்கள் எங்கு சென்றாலும் சென்ற காரியங்கள் சிறப்படைய வேண்டும், செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டும், ஆள் போல் வேறுண்டி அருகோல் தலை தோங்கி பல்லாண்டு காலமாக வாழையை வாழையாக வாழ வேண்டும் என்று கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, எத்தனையோ நாடகங்கள் இருந்த போதிலும் நம்ம பகுதியிலே ஸ்ரீ மகமா என்னும் சின்னகருப்பு பெரியருப்பு நாடகத்தை வச்சிருக்கிறேன். ஒரு சிறப்பான நாடகம். இந்த நாடக சிறப்பு என்ன அப்படின்னா, மேடைக்கு முன்பாக ஏழு கரகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஏழு கரகமாகப்பட்டது சாதாரணப்பட்ட கரகம் அல்ல, ஏழு முத்துமாரியம்மனும் கரகமா பாய்ச்சி வச்சிருக்கோம். இந்த கரகத்தை வீழ்ச்சித்துக் கொடுக்க வேண்டும் என்றால் மக்கள் உங்களிடையே சாமி அழைக்க போறோம். சாமி அழைக்கக்கூடிய நேரத்தில் சின்ன குழந்தை கூட திரு செய்யக்கூடாது, தூங்குற எழுப்பிடுங்க. ஏன்னா சாமி அழைக்க போறோம். சாமி வந்து மெய் மறந்து ஆடி வருவாங்க, குழந்தைகளை போட்டு மிதிச்சிருவாங்க, அதனால தூக்கி படி வச்சுக்கோங்க. பெண்கள்லாம் குழவு போடுங்க, ஆண்களை விசேஷம் ஆரோப்படுத்துங்க. இந்த சாமியார்களை தயவு செய்து யாருமே மேடைக்கு விடுங்க. இந்த கரகத்தை இருக்கட்டும். இந்த கரகமாகப்பட்டது ஏழு முத்துமாரியம் கரகமா பாய்ச்சி வச்சிருக்கோம். இந்த கரகத்தை அரிஞ்சத்தோடு தொட்டு தூக்கி ஆடினால் தங்கள் குடும்பத்தை பிடித்த கண் பார்வை திருஷ்டி ஓமல் ஒட்டல் ஏவல் வில்லி சூனியம் கரகத்தை தொட்டாலே கிரகங்கள் விலகும் என்பது நாடக ஐதீகம். மனுஷன் மனுஷன் வைக்கப்படலாம், தெரிவித்து வைக்கப்படக்கூடாது. எல்லாமே ஜோர கைதுகின்ற பெத்த ஆத்தாக்கலாம். நன்றி நன்றி, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. தாயே, உன்னை வருந்தி அழைக்கப் போகின்றோம். நீ ஆடி வர வேண்டும் அம்மா, ஓடி வர வேண்டும் தாயே. உன் அரிசத்தை காப்பாற்றும் அம்மா அம்மா அம்மா
ولكن يجب ان يكون هناك
أما تاجر أيام يتاعي سماه بورا سماه بورا سماه بورا سماه بورا تاجر تاني يتاعي تنا بورا What?
இந்த ஊர் மந்தையில் உன்னுடைய கரகம் மட்டும் தன்ன நிலைமையில் அமர்ந்திருக்க கூடாது. எந்த ஊர் மந்தையிலையும் உன் கரக தன்ன நிலைமையாக அமர்ந்ததே கிடையாது. தாகி பொல்லாத கோபக்காரி சமயபுரத்து முத்துமாறி உன்னுடைய அழகான முகத்தை பார்க்க கோடான கோடி பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து பாத யாத்திரையாக வருகின்றார்கள் எல்லைக்கு. அப்படி வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நீ இங்க இருக்கக்கூடிய மக்களையும் இந்த ஊர் மக்களையும் கட்டி காக்க நல்லதொரு வரத்தை கொடுக்க அருளாக ஆகி வர வேண்டும். தாகி உன்னுடைய சக்தி அறிந்துவிடக் கூடாது. புள்ளாத கோபக்காரி துள்ளி குதித்து ஓடி வரணும். தாமதமாக வந்தாலும் ஆசுரார சக்தி கொண்டு ஆடி வரக்கூடியவள் சமயபுரத்து முத்துமாறி கண்ணபுரத்து கருமாறி ஓடி வா. I'm not a man.
கழகத்தை எடுத்து வச்சு ஆட வேண்டிய தாகி தலையில் எடுத்து ஆடு செல்வக மூர்த்தி ஐயா உன்னுடைய ஆசிரியரை இன்னும்